Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். அமேசான்ல இந்த மானிட்டர் நாங்க பர்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த கரண்ட் பேண்டமிக் கண்டிஷன்ல எல்லாரும் இந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருப்போம். ப்ளஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாமே ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக ஒரு பெரிய சைஸ் மானிட்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னு யோசிச்சோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இது வாங்கணும். இது நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக அங்கேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் கைண்ட் ஆஃப் டாக்கிங் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அது பேரலாக அது கூட கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் இது என்னோடய அஃபிஷியல் பர்பஸ்க்காக தான் வாங்கணும். ஸோ ப்ளஸ் எங்களுக்கு கிட்ஸோட ஆன்லைன் கிளாஸஸ் ஒரு சில கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் கூட நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். நிறையா ரிவ்யூஸ் பார்த்தோம், நிறையா மானிட்டர்ஸ் செக் பண்ணோம், எந்த மாதிரி மானிட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் 24 இன்ச் போனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 32 இன்ச் போனால் 32 இன்ச் நல்லாவே இருக்கும், பட் ஆனால் எங்களுக்கு அந்த இடத்துக்கு ஸ்பேஸ் இல்லாதனால. ஸோ இன்பிட்வீன் ரேஞ்ச் 27 இன்ச்சில் வந்து ஹெச்பியில் ஒரு டிஸ்பிளே கிடச்சிது, நல்லாவே இருந்துச்சுங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாகவும் இருந்துச்சு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. நிறையா ரிவ்யூஸ் பார்த்தோம். ஸோ எந்த மாதிரி மானிட்டர் வாங்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்குமானால மீன்ஸ் நிறைய பேரோட ஃபீட்பேக்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் அமேசானில் நாங்கள் இந்த மானிட்டர் பர்ச்சேஸ் பண்ணுவோங்க. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம் அது என்ன சைஸில் இருக்குது, என்ன மாதிரி மவுண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதில் ஃப்ளோர் மவுண்ட் வரும், அதோட கனெக்டிங் கேபிள்ஸு, ஸோ HDMI கேபிள்ஸ் இதெல்லாமே வந்திருக்குங்க அந்த கிட்டோட. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த மானிட்டர் கூட வந்து ஃப்ளோர் மவுண்ட் கிட்டுங்க. ஸோ இது நம்ம டேபிளில் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து பார்த்து 27 இன்ச் டயகனல் டிஸ்பிளேங்க. இந்த பாக்ஸ் கூடயே அதுக்கு தேவையான கனெக்டிங் கேபிள்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு மானிட்டர், பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் அசம்பிள் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், பிகாஸ் அதோட ஸ்லிம் நேச்சர் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கும்போது எப்படி வச்சு பண்ணணுன்றதெல்லாம் தெரியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க தெர்மோகோலே யூஸ் பண்ணுங்கள். ஸோ எடுத்து பார்த்துட்டு அந்த தெர்மோகோல்லே மறுபடியும் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம், அசம்பிள் பண்ணலாம். ஸோ இதேமாரி பொசிஷன் பண்ணிவிடுங்க. பொசிஷன் பண்ணிவிட்டு நம்ம நினச்சி சொன்னா இல்லைங்களா, HDMI கேபிள், அதுக்கான பவர் கேபிள், விஜே கேபிள், இந்த மாதிரி எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அது கூட இந்த மானிட்டர் அசம்பிள் பண்ணும்போது அந்த அவங்க கொடுத்துருக்க தெர்மோகோல் பாக்ஸை யூஸ் பண்ணுங்கள். மானிட்டர் இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அதனால் இப்படி கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இன்பிட்வீன் கிளாம்ப்னு சொன்னீங்களா, ஃப்ளோர் மவுண்ட் ஃப்ளோர் அந்த ஃப்ளோர் மவுண்ட் கிட்டக்கையும் மானிட்டரிங் கனெக்ட் பண்ணுற அந்த கிளாம்பை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிடலாங்க. இது அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குங்க, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. இது அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் மாதிரி இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் டோட்டலாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக இப்போது அசம்பிள் பண்ணியாச்சு, ரெடி டு ப்ளக் இன் நவ். ஸோ இதை பவர் அப் பண்ணி நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மானிட்டர் கூட வந்த கனெக்டர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், பவர் அடாப்டர்ஸ் இதெல்லாம் இப்போ நம்ம அசம்பிள் பண்ண மானிட்டரை லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி அதோடய டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குன்றத செக் பண்ணோம், நல்லாவே இருந்துச்சுங்க. ஓவரால் வி ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த குவாலிட்டிங்க, குவாலிட்டி நல்லாவே இருந்துச்சு. எங்கள் சைட்லேருந்து நல்ல ரிவ்யூ தான் தரும், அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த சைஸ் மானிட்டர் இந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். லேப்டாப்பை நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம்.
Thanks for watching this video. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.